மதுரை அருகே நடந்த அதிமுகவின் கட்சியின் கொடியேற்ற விழாவிற்கு ஓபிஎஸ் அழைப்பு விடுக்கப்படாதது அந்த கட்சியின் நிலவும் கோஷ்டி பூசலை அம்பலப்படுத்தியுள்ளது அதிமுகவில் தாங்கள் இரண்டாகும்படி மக்களாக நடத்தப்படுவதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குமுறுகின்றனர் இரட்டை இலை சின்ன மீட்பை கொண்டாடும் வகையில் மதுரை தோப்பூரில் இன்று நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கட்சி இணை ஒருங்கிணைப்பாளரும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கொடியேற்றினார் ஆனால் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் இதில் கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் முப்பெரும் விழாவுக்கு தலைவர்கள் உட்பட யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான அஸ்வை சுவாமிநாதன் தமது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் மடங்கள் உருண்டு கொண்டுதான் இருக்கும் போல என்று அவர் பதிவிட்டுள்ளார் அதேபோல் ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைந்து மாதங்கள்தான் உருண்டோடுகின்றன ஆனால் மனங்கள் இணையவில்லை என்று தாம் முன்னர் கூறியது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளதாக ஓ பி எஸ் ஆதரவாளரும் எம்பியுமான மைத்ரேயன் தெரிவித்துள்ளார் இரட்டை இலை மீட்பு விழாவிற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அழைக்கப்படவில்லை தாங்கள் இரண்டாம் குடித்தர மக்களாக நடத்தப்படுவதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குமருகின்றனர் இரட்டை இலை சின்னம் கட்சியின் கொடி அலுவலகம் அனைத்தும் கிடைத்தாயிற்று இனி கட்சியையும் ஆட்சியையும் தமது கைக்குள் நேர்த்திக்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை காய்களை நகர்த்தி வருகின்றார் அரசியல் விமர்சகர்கள் இனி ஓபிஎஸ்ஐ தனித்து விடவும் தனிமைப்படுத்தப்படவும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்